பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல சாயப்பாவின் அருளால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய சாயப்பாவின் அருள் கிடைக்கட்டும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா அன்பு குழந்தையே மற்றவர்களுக்கு என்னதான் நீ நல்ல எண்ணத்தோடு விழுந்து விழுந்து நன்மைகள் செய்தாலும் அந்த நேரத்தில் அமைதியாக இருந்துவிட்டு காரியம் முடிந்தவுடன் உன்னை எல்லோரும் சுயநலவாதி சந்தர்ப்பவாதி என்று கூறுகிறார்கள் நீ நல்ல மனிதர்தான் கள்ளக்கவலம் இல்லாமல் எல்லோருக்கும் உதவி செய்கிறாய் ஆனால் உன்னை சுற்றியுள்ளவர்கள் தன் சுயநலத்திற்காக உன்னிடம் பழகுகிறார்கள் தவறு செய்பவர்கள் அவர்கள் ஆனால் கெட்ட பெயரோ உனக்கு வந்து சேருகிறது என்று வருந்துகிறாய் கவலை கொள்ளாதே வருந்தாதே சுயநலம் கொண்டவர்கள் என்று யாரையும் குறிப்பிட்டு கூற முடியாது நல்லவர்கள் என்று நீ நினைக்கும் சிலர் செய்யும் செயல் இன்று நன்மையாக உனக்கு தெரியும் நாளை அதுவே தவறாக தெரியும் அதனால் நீ சற்று பொறுமையாக யோசித்து முடிவேடு அதற்காக அவர்களின் கெட்ட செயல்களையும் நம்பிக்கை துரோகத்தையும் நான் சரி என்று கூறவில்லை இங்கு வாழும் எல்லோருக்கும் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருக்கிறது அதை மனதில் நினைத்துக் கொண்டு செயல்களை செய்கிறார்கள் அவர்கள் எண்ணம் போல் அந்த செயல் நடக்கவில்லை என்றதும் அவர்களுக்கு அந்த செயல்கள் மன உளைச்சலையும் வருத்தத்தையும் தருகிறது சுயநலவாதிகளாக இருப்பவர்களை விட அவர்களை தவிர மற்றவர்கள் யாருக்கும் நல்லது நடக்கக்கூடாது என்று நினைத்து செயல்படுபவர்களே மோசமானவர்கள் அப்படிப்பட்டவர்களை கண்டால் நீ சற்று ஒதுங்கிவிடு இவ்வுலகில் வாழ்பவர்கள் எல்லோருடைய உயர்வும் மேன்மையும் வீழ்ச்சியும் மாட்சியும் அவர்களுடைய வார்த்தைகளிலும் செயல்களிலும் தான் குடியிருக்கிறது அதை வைத்துத்தான் நீங்கள் அவர்களிடம் நட்பு கொள்வதா வேண்டாமா என்று முடிவெடுக்க வேண்டும் உனக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்தவர்களை பற்றி நீ கவலைப்படாதே அவர்களுக்கான தண்டனையை தக்க சமயத்தில் நான் அளிப்பேன் என் பிள்ளைகள் அளவைத்த அவர்களை நான் கண்டிப்பாக சும்மாவிட மாட்டேன் இவ்வுலகில் என்றுமே நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் செயல் புரிபவர்களுக்கான தண்டனை பெரிது தாமதமாயினும் அவர்கள் நிச்சயம் அதற்குரிய பலன்களை அனுபவிப்பார்கள் இது உனக்கும் பொருந்தும் அதனால்தான் உன்னை மற்றவர்களுக்கு எந்த கெடுதலும் செய்யாமல் வாழ சொல்கிறேன் நீ என்னிடம் சொல்லாமல் மறைத்தாலும் உன் மனதில் உள்ள ஏக்கங்களும் பரிதவிப்பும் அறியாமல் நான் இருப்பேனா உன்னுடைய மன வலிமையை சோதிக்கும் அளவிற்கு எல்லா நிகழ்வுகளும் நடக்கின்றன நீயும் அந்த கஷ்டங்களை தாங்கி தாங்கி இன்று தாங்க வலு இல்லாமல் சோர்ந்து போய் இருக்கும் உன்னை எப்படி சும்மா விடுவேன் எல்லாம் சுகமாகிவிடும் என்று சொல்கிறீர்கள் ஆனால் என் வலிகள் அப்படியே இருப்பது போன்றுதான் உணர்கிறேன் என்கிறாயா எல்லா மனிதர்களுக்கும் நேர்மறை எதிர்மறை காலங்கள் என இரண்டு காலங்கள் வரும் நேர்மறை காலங்களில் என் உதவி எளிதில் கிடைத்துவிடும் ஆனால் எதிர்மறை காலத்திலோ நீ என் பார்வையில் தான் இருப்பாய் ஆனால் உன் மனம் மாய உலகம் என்ற அந்த எதிர்மறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் உன் மனதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து இருக்கிறேன் இருந்தும் உன்னை விடுவிக்க நான் அதனோடு போடும் வாக்குவாதம் உனக்கு தெரியாது அமைதியான நிலையில் இருக்கும் நான் என் பிள்ளையான உன்னை விடுவிக்க காப்பாற்ற அத்தனை ரூபங்களும் எடுப்பேன் உனக்குள் முன்னேற விடாமல் உன்னை முடக்கும் உன் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றிலும் இருந்தும் விடுதலை பெறுவாய் உன்னை காயப்படுத்துபவர்களை நான் சும்மா விடுவேனா அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் ஒருவர் உன்னை
பழிவாங்கினால் நீ பதிலுக்கு அதை செய்யாதே. இது சிறிய பெரிய விஷயங்கள் என அனைத்திற்கும் கூறுகிறேன். நீயும் அவர்களைப் போலவே நடந்தால் என்ன வேறுபாடு? ஒன்றை புரிந்து கொள், பழிவாங்குதலால் எதிரில் உள்ளவர்கள் மட்டும் வீழ்வதில்லை, நீயும் தான் வீழ்வாய். இத்தனை நாளாக நீ செய்த நல்ல செயல்கள் பழிவாங்க போகிறேன் என்று நீ செய்யும் செயலால் கெட்டு போய்விடும். அப்பா, அவர்கள் மட்டும் செய்கிறார்களே என்கிறாயா? அவர்கள் அக்குணம் படைத்தவர்கள்தான். மற்றவர்களை துன்புறுத்தி அதில் சந்தோஷம் காணும் புத்தி உள்ளவர்கள். ஆனால் நீயோ அப்படி இல்லை, உன் பண்புகள் வேறு. நீயும் பழிவாங்க நினைத்தால் நீ அவர்களின் வடிவங்களில் ஒன்றாக மாறுகிறாய். அப்படி நீ மாறினாய் என்றால் வீழ்வது உன்னிடத்திலே உள்ள உன் நற்பண்புகள். பழிக்கு பழி என்பது நிம்மதியை மூடும் கதவு. நீ அந்த கதவில் சிக்கிக் கொள்ளாதே. நீ சிக்கிக் கொள்ளவும் மாட்டாய். உன் சாயப்பா உன்னை நன்கு அறிவேன். இந்த அறிவுரை உன் ஆன்மாவுக்கு அன்று, மாயை நிறைந்த உன் மனதிற்கு. உனக்கு அரணாய் எந்த எதிர்மறை ஈர்ப்புகள் உன்னை நெருங்காமல் நான் பார்த்துக் கொள்வேன். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. எனவேதான் எதை செய்வதற்கு முன்பும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செயல்படு. எதை கொட்டினாலும் அள்ளிவிடலாம், வார்த்தையை கொட்டினால் அள்ள முடியாது, அதை திரும்ப பெறவும் முடியாது. எதற்கும் அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன். என்றும் உனக்கு நான் துணை நிற்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. எல்லாம் ஒரு நாள் மாறும். என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் தாங்கி நிற்பேன். ஆரம்பத்தில் என்னை நிராகரித்து உன் மனம் போன போக்கில் சென்றாய். கடமையே என்று என்னை பூஜித்து வந்தாய். ஆனால் காலங்கள் பல கடந்து பலமுறை அற்புதங்கள் நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைத்தேன். உன்னை வழி நடத்தும் ஆசான் நான். உன்னை வாழ்க்கையில் அனைவரும் வியக்கும் வண்ணம் உயர்த்துவதே எனது கடமை. நான் இருக்கிறேன், நம்பிக்கை இழந்து விடாதே. அனைத்தும் என்னையே சேரும். எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லிவிட்டு செயல்படு. என் பரிபூர்ண ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு. உனது கர்ம பலன்களை விலக்கி உன்னை வாழ வைப்பது எனது பொறுப்பு. பொறுமையாக இரு. நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக. நீ செல்லும் இடமெல்லாம் அனைத்து வளங்களும் உன்னை சேரும் காலம் வந்துவிட்டது. நீ சகல சௌபாக்கியங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நற்பெயருடன் வாழ்வாய். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். நல்லதே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை.